ஹாய்க்கா, ஆரம்பிக்க இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்லணும்னா நல்ல காலேஜ் தான், சேரலாம் தைரியமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட்டுனா எப்படின்னா, அதான் ஃபோன் வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செம்மில் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு செம்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க, ஸ்கூல்லேயும் இது காலேஜ்லேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி. ஃபஸ்ட்டு செம்மு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு செகண்ட் செம்லேருந்து நீங்கள் ஓரளவு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது போக போக அங்கே படிக்காரம் சேர்ந்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபார்மல்ஸ் வந்து போடணும்னு சொல்லுவாங்க, ஃபார்மல் ட்ரெஸ் கோட் தான் போடணும்னு சொல்லி. மோஸ்ட்டாக பாய்ஸ்க்கு தான் கொஞ்சம் இதுவாக ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, கேர்ள்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. ஃபார்மல்ஸ் வந்து போடணும்னு சொல்லுவாங்க, அதுவும் மோஸ்ட்டாக ஃபஸ்ட் இயர் தான். மோஸ்ட்டாக அதெல்லாம் செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் செகண்ட் இயர்லேருந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், ஃபஸ்ட் இயர் மட்டும் தான். அதுவும் ஃபஸ்ட்டு செம்மு முக்கியமாக, ஃபஸ்ட்டு செம் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் செம்லேருந்தே உங்களுக்கு ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். அப்புறம் க்ளீன் ஷேவ் பண்ணணும், அது மட்டும் 4 வருஷத்துக்கும் ஃபுல்லாக பார்ப்பாங்க, ஃபுல் க்ளீன் ஷேவ்லேயே இருக்கும் எப்பயுமே. யாருக்குனா மாட்டினீங்கன்னா அது ஐடி கார்டு பிடிப்பாங்க, லெட்டர் எழுத சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதனால் ஷேவ் மட்டும் ஃபுல் ஷேவ் பண்ணிடணும் எப்பயுமே. அப்புறம் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசக்கூடாது, அது வழக்கமாக இருக்கிற ரூல்ஸ் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் நோ டாக், பாய்ஸ் பாய்ஸ் ஒன்லி டாக், அந்த ரூல்ஸ் கன்ஃபார்ம் இருக்குது. அது மட்டும் இருக்குது, அது எதுவும் பண்ண முடியாது. ஃபோன் அதான் சொன்னமாரி ஃபஸ்ட்டு செம்மு ஃபஸ்ட்டு இயர் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு செம்மு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செம்மில் தான் நீங்கள் ஓரளவு ஓட்டிட்டீங்கன்னா செகண்ட் செம்லேருந்து உங்களுக்கு நீங்களே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோனு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணணும். ரூல்ஸ் படி 4 வருஷம் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் தெரியாமல் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கே தெரிஞ்சிடும், அது நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பஸ்ஸில் பிரச்சனை இல்லை, பஸ்ஸு தான் உங்களுக்கு ஜாலியாக போகும். பஸ்ஸில் டே ஸ்காலர் சொல்கிறேன், பஸ்ஸு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம். பஸ்ஸில் தான் உங்களுக்கு ரியல் என்ஜாய்மெண்ட்டே இருக்கும், பஸ்ஸில் பாட்டு கேட்டுன்னு ஜாலியாக பசங்களோட பேசின்னு. அதான் ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகிட்டாங்கன்னா உங்களுக்கு போதும், நீங்கள் பக்காவாக ஓட்டிடலாம், ஈஸியாக ஜாலியாக செட் ஆகிடும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு மட்டும் செட் ஆகிட்டாங்கன்னா போதும், ஸ்டாஃப்ஸ்லாம் ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. மற்றபடி இந்த ஓஏங்க தான் கொஞ்சம் காண்டி ஏற்றுவாங்க, மற்றபடி ஸ்டாஃப்ஸு எல்லாம் அவங்களும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க, ஜாலியாக தான் இருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சொல்கிறேன், சில தான் ஒன்று ரெண்டு ஸ்டாஃப் விட்டுருங்க, மற்றபடி ஜென்ரலாக பார்த்தா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஸ்டாஃப்ஸ்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட்டு வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும். ஃபுட்டு டியூஸ்டே ஆனால் பிரியாணி போடுவாங்க, அது பிரியாணிக்காகவே இன்றைக்கி டியூஸ்டே யாரோ லீவ் போடாமல் வந்துடுவாங்க. மற்றபடி ஃபுட்டு நல்லா தான் இருக்கும், நீங்கள் ஃபுட்டுக்காகவே போகலான்ற மாதிரி அதான் ஃபுட்டுக்காகவே போகலாம், அந்தளவு நல்லா தான் இருக்கும் பிரியாணினா. நல்லா நல்லா இருக்கும், நல்லா அன்லிமிட்டெட் சாப்பாடு, ஜாலியாக இருக்கும். பிளேஸ்மெண்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடியில் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்ண மூடி ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஐடிக்கு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்னையில் அந்த எஸ்எஸ்என்க்கு அடுத்து ஆரம்பிக்க சொல்லுவேன் நான். ஏன்னா அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்டு ஓரளவு ஐடிக்குனா உங்களுக்கு ஓரளவு நல்லா நிறைய நிறைய பல்காக எடுப்பாங்க. அதான் ஒரு அட்வான்டேஜ், பல்க் பிளேஸ்மெண்ட் எடுப்பாங்க. அப்படியே டிசிஎஸ் விப்ரோ சிடிஎஸ்ஸு இன்ஃபோசிஸ் அதெல்லாம் மொத்தமாக சொல்கிறேன், மொத்தமாக சேர்த்து ஒரு பல்க் அப்படி பிளேஸ்மெண்ட் அப்படியே எடுத்துன்னு போவாங்க. அதனால் ஆரம்பிக்க அந்த பிளேஸ்மெண்ட் ஐடியில் சொல்கிறேன், ஐடிக்கே ஓரளவு தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி இவ்வளோதான், இவ்வளோதாங்க்கா. ஃபோன் மட்டும் ரூல்ஸ் படி 4 வருஷத்துக்கு ஃபோன் யூஸ்ன்னு வரக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க, ஃபஸ்ட்டு செம் எத்தனையும் போக முடியாது யாராலையுமே. நீங்கள் செக்கிங்லாம் கூட சில நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் செக்கிங்கும் சில நேரத்தில் வந்திருக்காங்க, வந்தும் சில பேருக்கு மாட்டியிருக்காங்க, அது மாதிரிலாம் நடந்திருக்கு. நீங்கள் செகண்ட் செம்மு செகண்ட் இயர் ஒன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆயிரும், நார்மலாக நீங்கள் அந்தளவுக்கு அப்படி இன் பண்ணியிருந்தால் போகணும் அதுமாரி பெருசாலாம் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் அதான் ஃபோன் வந்து நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் செகண்ட் இயர் போயிட்டால் நீங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துன்னு போகலாம். ஃப்ரீயானா அதான் தெரியாமல் வச்சுக்கலாம், நீங்கள் தைரியமாக வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. தைரியமாக செக்கிங்லாம் பெருசாக செக்கிங் வர மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். பஸ்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்ஸில் வந்து பிரச்சனை இல்லை, யாரும் ஸ்டாஃப்ஸில் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பஸ்ஸில் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பஸ்ஸிலெலாம் பிரச்சனை இல்லை, பாட்டு கேட்டுன்னு போகலாம், ஹெட்செட் போட்டுன்னு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த காலேஜ் கேட்டுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் ஃபோனு வந்து உள்ளே பேக் உள்ளே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு செம்லாம் தயவு செஞ்சு ஃபோன் எடுத்து போவாதீங்க, செகண்ட் செம்மு இல்லைனா செகண்ட் இயர். மோஸ்ட்டாக செகண்ட் இயர்லேருந்து எல்லாருமே எடுத்துருவாங்க ஃபோனு, செகண்ட் செம்மு அதை நீங்கள் பார்த்துக்கணும், உங்கள் இஷ்டம் தான் அது, உங்கள் விருப்பம் அது. ஆனால் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ஓரளவு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோன். ஹாஸ்டல் பசங்க அதான் செகண்ட் இயர்லேருந்து தான் மோஸ்ட்டாக வச்சுப்பாங்க ஹாஸ்டல்லையும் ஃபோனு. ஃபோன் வந்து அதான் ஹாஸ்டல்லே செகண்ட் இயர்லேருந்து வச்சுப்பாங்க மோஸ்ட்டாக. ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாலும் பார்ப்பாங்க, ஏன்னா சப்போஸ் மாட்டுச்சுன்னா உங்களுக்கு அது 4 வருஷம் கிடச்சி தான் கொடுப்பாங்க. நீங்கள் முடிச்சுட்டு போகும்போது தான் உங்களுக்கு
நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபோனை கையிலேயே கொடுப்பாங்க. அதுமாரி அது நீங்கள் ஸ்ட்ரிக்டான வார்டனிக்கலாம் மாட்டிக்கினா அவ்வளோதான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஓரளவு கேஷுவலான வார்டனா கூட ஓரளவுக்கு நீங்கள் போ வீட்டுக்கு போகும்போது கொடுத்துருவாங்க, அடுத்த வாடி எத்தனை வரணும்னு சொல்லி வார்ன் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி நீங்கள் வார்டன் கிட்டே தான் ஸ்ட்ரிக்டான வாங்க, உங்களுக்கு தெரியாது அதில் ஸ்டார்டிங்கில் யார் ஸ்ட்ரிக்டான வார்டன் யார் லூஸு ஸ்ட்ரிக்ட் கம்மியான வார்டன் சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இயர் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஹாஸ்டலு. மற்றபடி டேஸ் காலர் நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு செகண்ட் செம் செகண்ட் இயரில் எடுத்துக்கலாம் ஃபோன், பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க.